தேவி ஜுவல்லரி தேவி குரூப் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் உயர் திரு ஸ்ரீனிவாசகம் ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்கும் முகமாக இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் மதுரை வீரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஒரு கொண்டான நாள். எமது இலங்கை மனவளக்கலை மன்றத்தில் தொடர்ந்து நடத்தும் ஜூம் இணைப்பில் பிரபலங்கள் ஓர் அறிமுகம் என்ற நிகழ்வில் எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரபல வர்த்தகரும் எனது நண்பருமான உயர் திரு என் சீனிவாசன் ஐயா அவர்கள், இவரை எல்லாரும் வாசுன்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்டுக்குவாங்க, இன்று எமது நிகழ்விலே ஒரு சிறு சிந்தனையாக பேச இருக்கிறார்கள். இவர் அகில இலங்கை நகை வர்த்தக சங்கத்தின் போஷகராகவும் தேவி ஜுவல்லர்ஸ் தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைவராகவும் ஆவார். இவர் பல துறைகள் பல ஈடுபட்டு நல்ல பல செயல்களை ஆற்றி வருகின்றார்கள். கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு அவர் குழந்தைகளுக்கும் கல்வி முன்னேற்றம் செய்வதிலையும் கல்வி அவர் கொடுப்பதிலையும் மிகப்பெரிய பங்கு அளிக்கிறாரு. அவர் பொருள் உதவி செஞ்சு இதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அது ரொம்ப திறமையாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் எல்லா மக்களுக்கும் இதை நாடறிஞ்ச ஒரு உண்மை. இவரை வந்து ஒரு இது இந்த மாதிரியான ஒரு அன்பர் எமது ஜூமில் வந்து இன்றைக்கு பேச கிடைச்சதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம். நிகழ்த்த உள்ள இந்த சிறப்புரை நம் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீ வாங்க. அதுக்கு முன்னதாக நமது நகைக்கடை சங்க அந்த வர்த்தக சங்கத்தின் பொருளாளரும் எனது நண்பருமான சரிட்டா ஜுவல்லரி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இவரை பொறுத்து ரெண்டு ஒரு வார்த்தைகள் பேச இருக்காங்க. ஐயா நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஒரு இந்த நல்ல நாளில் திரு ஸ்ரீனிவாசம் ஐயா அவர்களை பெருமைப்படுத்த என்னை அழைத்ததை இட்டு இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு முதல்கண் நன்றியை கூறிக்கொண்டு இந்த மனவளக்கலையை நான் 2007 நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். திரு ஸ்ரீனிவாசன் ஐயா எங்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வழிகாட்டி. அவர் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டவர். அவர் இளமையில் தாய் தந்தையரை இழந்தாலும் அண்ணா அந்நியரின் அரவணைப்பில் வாழ்ந்து இன்று எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாகவும் எத்தனையோ குடும்பங்களுக்கு நல்ல ஒரு தலைவராகவும் குறிப்பாக சொல்ல போனால் நகை வர்த்தக அகில இலங்கையிலும் நகை வர்த்தகத்தில் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மட்டும்தான் நான் கூற வேண்டும். அத்துடன் திரு மதுரை வீரன் ஐயா கூறியது போல் கல்வி சேவையில் அவர் மிகவும் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் என்ற அறக்கட்டளையை ஆரம்பித்து இன்று பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது சகலரும் அறிந்ததே. அதே போல் அவர் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவர் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு மனிதன் எப்படி வியாபாரத்துறை தொழிலிலோ அல்லது அவருடைய உயர்ந்த நிலைகளிலோ எப்படி இருந்தாலும் சாதாரண மக்களை எப்படி நாம் அணுக வேண்டும், அவர்களில் நாம் எப்படி பங்கு கொள்ள வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஒரு பெரிய வழிகாட்டியாக இன்றைய நிலையில் எல்லோர் எங்களுடைய செட்டியார் தெருவுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் இருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு அவரின் சேவை மென்மேலும் வளர வேண்டும். அதே போல் எமது அறக்கட்டளைக்கும் எமது மனவளக்கலை அறக்கட்டளைக்கும் அவர்கள் பேருதவியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் சகலரும் அறிந்ததே. அவருடைய சேவை இன்றும் தொடர வேண்டும், இன்னும் தொடர வேண்டும், அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மதுர வீரன் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு தொடர்வோம் என்று கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் சார். பாலண்ணே வாழ்க வளமுடன், வாழ்க, நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன். நல்லா அறிவு ஐயா. இப்ப நீங்க பேசலாம் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா.
ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து உங்களுடைய சிறப்பு உரையை நீங்கள் வழங்கலாம். திரு ஸ்ரீனிவாசகமையா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. ஹலோ. வாழ்க வையகம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுங்க ஐயா. நீங்க தொடர்ந்து பேசலாம். நல்லா கேக்குது. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. உலகை உருவாக்கி உயிரினங்களையும் படைத்து வாழ வைக்கும் இறைவனுக்கு முதல் வணக்கம். கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது. பேசுங்க. நல்லா கேக்குது. பேசுங்க. மனவளக்கலை பற்றி நல்லா இருந்துச்சு. அழைத்த இலங்கை மனவளக்கலை தலைவர் பேராசிரியர் மதுரை வீரன் அவர்களே, அறங்காவலர்களே, இணையதள வழியாக இணைந்துள்ள அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இலங்கையில் மனவளக்கலையின் வளர்ச்சியானது இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு மேலாக பெரு விருட்சமாக வியாபித்து நிற்கின்றது. இதன் வளர்ச்சியின் முத்தாய்ப்பாக யாழ்ப்பாணத்தில் முதலாவது அறிவு திருக்கோயில் மிக அழகாக மிளிர்ந்து வானலாக பொழிந்து வீற்றிருக்கிறது. வெள்ளவத்தையிலும் புதுச்சட்டு தெருவிலும் இலங்கை மனவளக்கலை மன்றம் மகத்தான சேவையை மனநிறைவோடு தொண்டாற்றி வருகின்றமை பாராட்டாமல் இருக்க முடியாது. மனவளக்கலையில் கடந்த 1 வருட காலமாக என்னை இணைத்து கொண்டு அதன் அருமை பெருமைகளையும் அதிமிகு சக்தியின் ஊற்றையும் மனதின் திட்டத்தையும் வளர்க்க ஒரு அற்புத பயிற்சி என்பதை என்னால் உணர முடிகிறது. இதில் எனக்கும் எனது மனைவிக்கும் நல்ல முறையில் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் திருமதி கண்ணகராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உடலுக்கான பயிற்சிகளும் உயிருக்கான காயகல்ப பயிற்சியும் தவமையற்றும் மனதிற்கான பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாள்தோறும் தொடர்ச்சியாக பயிற்சிகளில் ஈடுபடுவதுடன் மூலம் என் உடலில் பல்வேறு மாற்றங்களை என்னால் உணர முடிகிறது. பயிற்சியின் பின்பு உடல் நல்ல உற்சாகமாகவும் துடிதுடிப்பாகவும் இயங்கவும் கூடியதாகவும் உள்ளதோடு எனது உடலில் உள்ள நோய்களும் படிப்படியாக குறைந்து நல்ல வளமாக உடல் உள்ளது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலரின் வாக்குக்கு ஏற்ப வளமான உடலில் திறமான உயிரை வரமாக பெறுவதற்கு ஏதுவாகிறது இலங்கையில் 16 ஆண்டுகாலமாக வளர்ந்துள்ள இப்பெரு விருட்சத்தின் நிழல். என்னை இயல்பாக்கி இருப்பேனாகில் இன்னமும் எனது உடல் உயிர் வளம் சிறப்படைந்திருக்கும் என என்ன வைக்கிறது. கடந்த காலமோ உடைந்த மண்பாண்டமாகும், எதிர்காலமோ மதில் மேல் பூனையாம், நிகர்காலமோ எனது கைகளில் உள்ள வீணையாம் என்ற என் மூத்தோர் வாக்குக்கு அமைய இனியான குடும்பம் உறவு ஊர் உலகம் என்னும் படிப்படியான மனவளக்கலையின் உச்ச நன்மையை உணர்ந்து
தனி மனித சமாதானம்தான் உலக சமாதானம் என்று மகாரிஷியின் தத்துவத்தை கை கொள்ள என்றாவது சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது என்று மகிழ்வு கொள்கிறேன். இதன் ஒரு கூறாக நான் யார் என்ற சுய அலசல் எம்மை இறைநிலைக்கு இட்டு செல்வதற்காக கதையை வழிவகுத்து தந்துள்ளது என்றால் மிகையாகாது. நான் அறிவாகவும் சவாலாகவும் என்ற மகரிஷியின் பாதி வழியை நாமும் பயணிப்போம். பிரபலங்களின் அறிமுகம் என்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பிரபலமான என்னை ஆக்கிய இறைவனுக்கு எனது நன்றி. எல்லாம் அவன் செயல். நிகழ்ச்சிக்கு ஏற்ப என்னை பற்றி முதலில் கூறுகிறேன். என் பெயர் சீனிவாசகம், வாசு என்றும் அழைப்பார்கள். நான் எனது மூதோர்கள் 100 வருடங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கை வந்தார்கள். அவர்கள் மலையகத்தில், அழகான மலையகத்தில் நூரெலியா பகுதியில் ஒரு தோட்டத்தில் எனது வேலை செய்தார்கள். அதன் பின் என் தந்தையாரும் அங்கேயே வேலை பார்த்தார். நானும் என் சகோதரரும் அங்கேயே இருந்தோம். என்னுடைய தாயார் எனது 5வது வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அதன் பின் எனக்கு தாய் தகப்பனாக இருந்து என்னை வளர்த்தவர் என் சகோதரர். அவர் திரு ரங்கராஜ் என்பவர். அவர்னால்தான் நான் இன்று மனிதனாக இருக்கிறேன். அவர் நாங்கள் இருவரும் நூரெலியாவிலேயே படித்து படிக்கும்போது 8வது வரை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது. கொழும்பில் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்வோம், ஏதாவது ஒரு இது வருவோம்னு ஒரு வெறி வந்தது. அதன் பின் என் சகோதரரிடம் பெரும் போராடி கொழும்புக்கு வந்து கொழும்பிலே ஒரு கடையில் வேலை பார்த்தேன். 5 வருடங்கள் வேலை பார்த்தேன். அந்த 5 வருடங்களில் ஒரு நாளைக்கு காலை சாப்பாட்டுக்கு 25 பைசாவும் அதிலே ஒரு 10 பைசா மீதிப்படும். பகல் சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் ஒரு இரவு சாப்பாட்டுக்கும் 30 ரூபாய் கொடுத்தார்கள். சம்பளம் அந்த 5 வருஷமும் 30 ரூபாயாக தான் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு எனக்கும் என் சகோதரருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிப்போம் என்ற எண்ணத்தில் முயற்சி செய்து பெரும் கஷ்டத்துக்கிடையில் அதே தெருவில், செட்டியார் தெருவில் ஒரு சின்ன கடை எடுத்தோம். அதன் மூலம் பெரும் கஷ்டத்துக்கிடையில் 10,000 ரூபாய் முதலீட்டில், அந்த 10,000 கூட பெறுவதற்கு பெரிய கஷ்டப்பட்டோம். அதன் மூலம் அதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் பெரிய போராட்டங்களை காண வேண்டியிருந்தது. முயற்சியும் துணிவும் தன்னம்பிக்கையும் இறைவன் அருளும் இருந்ததால் நகைக்கடை ஆரம்பிக்க முடிந்தது. ஒரு சிறிய இடத்தில் சிறிய அளவில் தான் எமது தொழில் தொடங்கியது. சிறுக கட்டி பெருக வாழ்க என்று கூறுவார்கள். அதற்கேற்பவே எமது ஆரம்பம் அமைந்தது. உறுதியான எண்ணத்தோடு கடும் முயற்சி செய்து உயர்வை நோக்கி பயணித்தோம். அதற்கான பொருளாதார பிரச்சனையும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. நண்பர்களின் உதவியையும் கடன் வசதியையும் பெற வேண்டியிருந்தது. இறைவனது அருளால் எமது ஸ்தாபனம் வளர்ச்சி கண்டது. ஒரு ஸ்தாபனத்தை வளர்த்தெடுப்பதற்கு மூலதனமாக வசதி பொருளாதாரம் மட்டுமே போதாது. செயற்திறன், ஆற்றல், ஆர்வம் என்பவற்றோடு மற்றவர்கள் வாடிக்கையாளர்களோடு நல்ல முறையில் தொடர்பாடல் ஏற்படுத்தி கொள்வதும் அவசியமாகும். தனது தொழிலில் நேர்மையும் அர்ப்பணிப்பும் உள்ளவர்களாலேயே தனது தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும். இது என்னுடைய அனுபவம். நேர்மையோடு வாழ்வது என்பதும் மற்றவர்களை மதித்து நடப்பது என்பதும் எனக்கு எனது சகோதரரும் அண்ணியும் பெற்றோர்களாக இருந்து கற்றுத்தந்த பாடம். இப்படியான தன்மைகளோடு வாழ்ந்ததால் எமது நிறுவனம் வளர்ச்சி பெற்றது. இன்று பல பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் நிறுவனமாக சிறந்து விளங்குகின்றது. இதன் நிர்வாகிகளாக எனது மைத்துனரும் புதல்வர்களும் சிறந்த முறையில் பணிபுரிகிறார்கள். சக ஊழியர்களும் நம் நன்முறையில் செயல்படுவதால் நிறுவனம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லலாம். மனைவி, மக்கள் கூடி வாழும் இனிய குடும்பம் எங்களது குடும்பம். எனது மனைவியே முதலில் இந்த மனவளக்கலையை மன்றத்தோடு இணைந்து கொண்டார். அவரது தூண்டுதலின் காரணமாகவே நானும் இம்மன்றத்தில் இணைந்து கொண்டேன். அதன் பின்பு தத்துவ ஞானி வேதாந்திரி மகரிஷி பற்றியும் அறிந்து கொண்டேன். சென்னைக்கு அருகிலுள்ள குருவாஞ்சேரி என்னும் கிராமத்தில் 1911 ஒரு சாதாரண நெசவாளி குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சிறு வயதிலேயே கடவுள் யார், உயிர் என்றால் என்ன, எம் வாழ்வு ஏன் இத்தகையதாக இருக்கின்றது என்ற கேள்விகள் ஏற்பட்டன. விடை தேடி முயற்சித்தார்.
தியான முறையில் சிறந்த எளிய முறை குண்டலினி யோகத்தையும் வயோதிபத்தையும் தள்ளி போடக்கூடிய காயகல்ப யோகத்தையும் போதித்தார். அத்தோடு சிறுவர் முதல் முதியோர் வரை பயன்படுத்தக்கூடிய எளிய முறையிலான உடற்பயிற்சி முறை ஒன்றையும் உருவாக்கி கற்பித்து வந்தார். அவர் உருவாக்கிய மனவளக்கலை மன்றம் உலகெங்கும் பல கிளைகளிலும் நிறுவி பணிபுரிகிறது. உலக மக்கள் வளமுடன் வாழ பணியாற்றி வருவது எல்லோரும் அறிந்ததாகும். உலக நன்மைக்காக செயற்படும் உயர்ந்த பணி இது. மனம் உள்ளவன்தான் மனிதன். மனிதனுக்கும் மனத்திற்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. இந்த உடலில் உள்ள கண், காது, மூக்கு, வாய், உடல் என்பவற்றால் அழுவதோ சிரிப்பதோ குழப்புவதோ பயப்படுவதோ மனத்தினால்தான் முடியும். மனம்தான் மனிதனை இயக்குகிறது. அந்த மனதை கட்டுப்படுத்தி அமைதி கொள்ள வைப்பதன் மூலம் எமது சுயரங்களில் இருந்து விடுபடலாம் என்பதையும் பிறவியின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த மன்றம் எனக்கு கற்றுத்தந்தது. மனவளக்கலை வெறும் யோகா மட்டும் இல்லை. மனமாக இருப்பது எது என்று தெரிந்து கொள்கிறோம். நாம் சார்ந்திருக்கும் இயற்கையை பற்றியும் நாம் வாழும் சமுதாயத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம். இவற்றுக்குள்ளேயும் நாம் வாழ்வு அமைகிறது. மனவளக்கலை நான்கு அம்சங்களை கொண்டிருக்கிறது. மனத்தின் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவமாகும். மனம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது அகத்தாய்வாகும். அதாவது தன்னை உணர்ந்தால் உணர்தல் என்பதாகும். அந்த தூய்மையில் மேலும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது குணநலப்பேறு ஆகும். தூய்மையில் பூர்ணத்தை அடைந்து அமைதியாக வாழ்வது முழுமை பேராகும். இந்நான்கையும் தரும் பயிற்சி முறைகள் தரப்படுவது சிறப்பாகும். குண்டலினி யோகம், சாந்தி யோகம், எளிய உடற்பயிற்சி என பல உள்ளன. எளிய உடற்பயிற்சி தியானம் என்பன எமது உடலையும் மனதையும் ஒழுங்குபடுத்துகின்றன. மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் இடையே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்பன இருக்கின்றன. இவை தடைப்பட்டாலும் வேகம் குறைந்தாலும் உடல் நலம் பாதிக்கப்படும். இவற்றின் இயக்கத்தை சரி செய்ய உடற்பயிற்சி உதவுகிறது. உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனத்திற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிருக்கு உறுதி தரும் காயகல்ப பயிற்சி என்பன உடலையும் உள்ளத்தையும் மேன்மைப்படுத்தி மனிதன் வாழ வேண்டிய வகையில் வழி செய்கின்றன. எண்ணங்கள் தான் எம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. ஒரு தீய எண்ணத்தை மனதிற்குள் அனுமதித்தால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவரவர் வாழ்வை அவரவர் எண்ணங்களே உருவாக்குகின்றன. எனவே நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆசைகள் தான் எம்மை துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றன. உறவுகளை பகைத்துக் கொண்டு கொள்கின்றன. உறவுகளை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது நமக்கும் பிறருக்கும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். கவலைகளும் எம்மை தின்றுவிடும். எமது துன்பங்கள் இயற்கையின் நியதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கவலைகளை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நான் கூறவில்லை, இவற்றையெல்லாம் நான் கூறவில்லை, மாறாக மகரிஷி வேதாந்திரி அவர்கள் கூறி எமக்கு வழிகாட்டுகின்றார். அவரின் வழிகாட்டுதலின் கீழ் நானும் வந்துவிட்டேன். இப்பொழுது அன்றாடம் தியானத்திலும் பயிற்சிகளிலும் கலந்து கொள்கிறேன். அதன் மூலம் எனது மனம் குழப்பங்கள் நீங்கி அமைதிப்பட்டுள்ளது. உடல்நிலை சீர்பெற்று இருக்கிறது. நீரழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகிறது. 30 வருடமாக எனக்கு நீரழிவு நோய் இருக்கிறது. இதில் எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கிறேன். தற்போது அது எல்லாம் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. எனவே கலக்கமின்றி ஏதோ ஒரு தெய்வீக சூழலில் நான் இணைந்திருப்பதை உணர்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களது மந்திரம் அதுதான் வாழ்க வளமுடன் என்பதாகும். வாழ்த்து என்றாலே அது ஒரு அமைதியை இனிமையை உருவாக்கும். உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் தவாலில் வந்தால் ஒரு குதூகலம் ஏற்படுகிறதல்லவா? பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று கருத்தோடுவன் ஒளியே வாழ்த்து எனும் வார்த்தையாகும். வாழ்க என்பதோடு வளமுடன் என்பதையும் இணைத்தால் எல்லா பேரும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்துவதாகும். இந்த சொற்களை கூறுபவருக்கும் வாழ்த்தப்படுபவருக்கும் இடையில் இனிய தொடர்பை ஏற்படுத்தும். வாழ்த்து என்பது மகிழ்வுடன் நல்லெண்ணத்துடன் வழங்கப்படுகிறது. எனவே இதற்கு வலு அதிகம். கணவனுக்காக பெண்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறவர். மகிழ்ச்சி சொல்கிறார், கணவன் மனைவியை வாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்குள் நல்ல நட்புறவு ஏற்பட்டு குடும்பம் சிறக்கும் என்று. எனவே ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்வோம். எமக்கு தீமை செய்தோரையும் மன்னித்து அவர் செய்த தீமை எமது கர்மாவால் வந்தது என்று உணர்வோடு அவர்களையும் வாழ்த்துவோம் என்றால் எமக்கு ஆன்மீக பாதை வழி திறந்து விட்டது என்பது பொருள். இன்றைய சூழ்நிலையில் உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். கொரோனா என்னும்
ஒரு இதை ஒரு வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய இது மூச்சு பயிற்சியில் இருக்கிறது. அதை நாம் சரிவர செய்தோமானால் நிச்சயமாக அதிலிருந்து வெற்றி பெறுவோம். அதுக்கு இறைவனும் மகரிஷியும் எங்களுக்கு நல்ல நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக இலங்கையில் முதலாவது திருக்கோயில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டது. அது இன்றைக்கு எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ பேருடைய உடல்நிலைகளை திருத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்று கொழும்பு வெள்ளவத்தையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதுக்கு எல்லோரும் நாம் எல்லோரும் உதவி செய்து அதை கட்டி சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்க வேண்டும் என்று எல்லோருடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உலகெங்கும் பரவி தீமை மண்டிய மனங்களை எல்லாம் வளம் பெற செய்யும் மனவளக்கலை மன்றம் என் மனதையும் வளப்படுத்துவதை நான் உணர்கிறேன். இன்று எனக்கு பேசும் வாய்ப்பு தந்த மன்றத்தினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் செயற்பாட்டாளர்கள் அங்கத்தவர்கள் அனைவரும் வாழ்த்தில் விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம் ஐயா. ரொம்ப எதிர்பார்த்ததை விட நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. ஒரு வந்த ஒரு வருஷத்துலயே நீங்க இந்த அளவுக்கு அதுல மனவளக்கலைய புரிஞ்சு மனவள தத்துவத்துல இப்படி பேசுறீங்க. நீங்க பேசவே மாட்டேன், பேச தெரியாதுன்னு சொன்னீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மன மாறி பொழிஞ்சிட்டீங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாரும் நடக்க போகும்போதெல்லாம் கீழே விழுந்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் இந்த இதுக்கு போன பிறகு, அதாவது திடீர்னு அந்த சுகர் குறைஞ்ச உடனே அப்படியே கீழே மயங்கி விழுந்திருக்கிறேன். இந்த மன்றத்துக்கு போன பிறகு எனக்கு எந்த பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்ததெல்லாம் கூட மாறி போச்சு. எனக்கு இனி ஃபியூச்சர்ல இதை விட எதிர்காலத்துல நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் அதுக்கு ஆயுச கொடுக்கணும். ரொம்ப நல்லய்யா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய அனுபவத்தை பேசி மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை உண்டாக்குற மாதிரி நீங்க உங்க மாதிரி ஆளுங்க பேசும்போது நல்லா ரொம்ப நல்ல இடத்துல போய் ரீச் ஆகும் ஐயா. இதுல எல்லாம் யாழ் அறிவித்திருக்கோயில் தலைவர் முருகானந்தவேல் ஐயா நம்மோடு இணைந்துள்ளார். ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று நல்லதொரு உரை, ஒரே தாண்டி ஒரு அனுபவ ரீதியான ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வாசு அண்ணனை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு இடையில் ஒரு நட்பான உறவு, குடும்ப உறவு கூட நீடித்து நிலைத்திருக்கிறது. என்னண்டு அவரை நான் சொல்வதாக இருந்தால், நான் எப்பொழுது நான் என்ன கேட்டாலும் ஒரு மறுப்பு சொல்லாமல், இதுவரை குறிப்பாக இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு காணி வாங்கின நேரத்திலும், யாழ் அறிவித்திருக்கோயில் கட்டிட நிதிக்கும் தமிழ் மக்கள் கூண்டோடு இடம்பெயர்ந்த நேரத்திலே கேட்ட உதவிக்கு அவர் ஒரு வசனம் சொன்னார், என்ன வேணும் சொல்லுங்கள், செய்யுங்கள் அப்படி என்று சொன்ன அந்த வசனங்கள். அதுக்கிடையிலே சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்களுக்கு பல தடவை அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார். இன்று எங்கள் மனவளக்கலையிலே ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்திலே அவரது மைத்துனர் தியாகராஜா குடும்பம் ராமகிருஷ்ண மிஷன் நடந்த பயிற்சியிலே ஈடுபட்டார்கள். வாழ்க வளமுடன் என்று கிட்டத்தட்ட பல நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இன்று மன்றத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை பற்றி செய்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, நிச்சயமாக அவர்கள் அவரது குடும்பம் அவரது நிறுவனம் நீடித்து நிலைத்து எல்லாம் வல்ல இறையருளாலும் மாசானார் தந்தை வேதாத்திரி மகரிஷி அருளாசியாலும் அவர்கள் அனைத்து வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி, இந்த இலங்கை மனவளக்கலை மன்றம் ஒரு அறிவித்திருக்கோயிலை கட்டுகிறது. அது நிறைவடைவதற்கு
உதவி என்பதை தாண்டி ஒரு உங்களோட சொல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டுகிறது என்பதையும் சொல்லி மீண்டும் வாழ்த்துறதுக்கு வயது காண விட்டாலும் மகர்ஷி பாதங்களில் இருந்து உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு ஒரு சிறப்புரையாக்கிய உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக 1+3T அனைமா வசந்தகுமார் ஐயா நினைக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன், உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நான் வசந்தகுமார் பேசுறேன் ஐயா, அரங்காவலர். உங்களோட ஸ்பீச்சை கேட்டேன் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல நான் வந்து கனகராஜுக்கும் மீனாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை அப்படியே முழுமையா மனவளக்கலைக்கு உள்ளுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை மனவளக்கலை மேல ஈடுபட செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அதே நேரத்துல இந்தியாவில தான் போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் போன்ற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் இந்த மன்றத்துல இருந்தாங்க. அந்த அந்த வரிசையில நீங்களும் எங்களோட இணைஞ்சிட்டது ரொம்ப நல்லது ஐயா. ஏன்னா உங்களை போன்றவங்க எல்லாம் வந்தா தான் இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கலாம். அதுக்கு பெரும் முயற்சி எடுத்த தலைவருக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்றேன். நீங்க நல்லா உள் வாங்கியிருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. பொதுவான கேள்விகள் எழுப்புவதற்காக அன்பர்கள் காத்திருக்காங்க. அவங்களுக்கான மணித்தியால் கொடுக்கலாங்களா ஐயா? தான் உங்களை கேட்கறதுக்காக அன்பர்கள் இருக்காங்க. வாழ்க வளமுடன். பொதுவான விடை, நீங்கள் உங்கள் கேள்விகளை பதிவிடலாம். மேற்கொண்டு கைகளை உயர்த்த தெரியாத நபர்களாக இருப்பின் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உங்களுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும் என்பதை அறிய தருகிறோம். வாழ்க வளமுடன். ஜி சுந்தரம், மும்பை. வாழ்க வளமுடன் ஐயா, உங்கள் கேள்வியை பதிவிடலாம். ஐயா வணக்கம். ஐயா சுந்தரம், வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நானும் உங்களை போல இப்ப பார்த்து ஒரு மாசமா தான் சேர்ந்திருக்கிறேன். ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு சேர்ந்திருக்கீங்க. அதாவது உங்க மனைவி மூலமா நீங்க வந்தேன்னு சொன்னீங்க. பட் அவங்க எந்த பாயிண்ட் மூலமா உங்களுக்கு இந்த இன்ஸ்பயர் ஆச்சு? அதாவது உங்க மனைவியோட வார்த்தையில இருந்து இல்லைன்னா வேற? அவங்க வந்து ஆரம்பத்துல ரொம்பவே வீக்கான நிலைமையில இருந்தாங்க. ரொம்பவே முடியாம அப்படி இப்படிலாம் இருந்தாங்க. அதுகளெல்லாம் அப்படியே அந்த யோகாவுக்கு போனக்கெல்லாம் இது போன பிறகு எல்லாமே மாறிக்கிட்டு வந்துருச்சு. வந்தோடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதுல. அதோட என்னை துன்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப நான் அவங்கள துன்புறுத்தி கூப்பிடுற நிலைமையில இருக்கிறேன். ரெண்டு பேருமே அதுல போட்டி போட்டு செய்யறத நிலைமையில இருக்கிறோம் நாங்க. இப்போ இடையில ஏதாவது ஆப்போசிட்டா ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது எப்படி சமாளிப்பீங்க? எந்த வகையில கேக்குறீங்க? ஃபேமிலிலயா இல்ல வெளியிலயா? இல்ல, இப்ப இந்த இதுல போய் ஏன் சேர்ந்தீங்க, உங்களை அப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு ஏதாவது குழப்பம் ஏதாவது செய்தார்களா யாரும்? அப்படி ஒரு நிலைமை இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் வரல? வரல, வரல. ஏன்னா எல்லாருமே இதை பத்தி அறிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப எனக்கே ரொம்ப காலமா 10-15 வருஷமா தெரியும். இருந்தாலும் அதுல அது ஒரு மெத்தனமாவே இருந்துட்டோம். இதுல நடப்போம், டெய்லி ஒவ்வொரு நாள் நடக்கிறோம், அது போதும் அப்படிங்கிற மனநிலையில இருந்துட்டோம். ஆனா இப்ப புரியுது, அந்த நேரத்திலேயே இதுக்கு போயிருந்தோம்னா இன்னைக்கு எங்கேயோ இன்னும் 10 வருஷம் வயசு கம்மியாயிருக்கும். நான் இப்ப வந்து சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆயிருக்குது. ஒரு மாசம் போது 15 நாள் ஆயிருக்குது. சரி. ஆனா என்னுடைய குடும்பத்துல எல்லாருமே இனி வேற மாதிரி பாக்குறாங்க. இல்ல அது தப்பு, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. பட் அதே சமயத்துல சொசைட்டில வந்து எல்லாரும் இனிய வரவே இருக்கிறாங்க. பேச மாட்டாரா, இப்ப எப்படி வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில இருந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்குது. உங்களோட மாற்றங்கள் வரும்போது அந்த வீட்டுல உள்ளவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு உங்களோட இது உயர்ந்துடும் அப்படியே வீட்டுல. பரவாயில்ல, உங்களை போல நானும் வெகு சீக்கிரத்துல இந்த மனவள மண்டலத்துல நானும் ஒரு சாட்சியா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் 100க்கு 100 அதை எல்லாமே தெரிஞ்சவன் இல்லை. ஏதோ நான் நினைக்கும் போது பார்க்கும் போது ஏதோ ஒரு 5% 5% நான் இதுல கத்துக்கிறேன்னா அதுவே பெருசு. அந்த இதே எனக்கு ரொம்ப பெரிய வெற்றியா தெரியுது எனக்கு.
பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் வந்தாலும் போதுமே. ஆமா ஆமா சரி அதான் மெயின். ஆமா 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 நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நானும் மாறுவேன்னு ஒரு உறுதி அளிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும். நன்றிங்க ஐயா. நல்ல வாழ்த்துக்கள். வாழ்க்கப்பட முடியும் ஐயா. நன்றி. அவர் மும்பையில இருந்து கடந்த ஒரு 15 நாட்களா தான் இணைஞ்சு பேசிட்டு இருக்காருங்க ஐயா. நல்லதொரு ஒரு அறிமுகத்தோடு நீங்க அழகா கனிவா நீங்க இருக்கும் சொன்னீங்க. வாழ்க வளம். அடுத்ததாக கனகராஜ் ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க பேசுனீங்க ஒரு 5 வீதம் தான் நான் இந்த யோகா செய்யறேன்னு. உண்மையிலே இவர பயிற்சியை வந்து நான் போட்டோவா எடுத்து காமிச்சனா இந்த யோகால அந்த அளவு நீங்க இந்த வேர்ல்ட் வைட் இதுல செஞ்ச ஒரு சில யோகாவை கூட அவரு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு உடல் வளையுது அந்த குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்திலே இவர் இந்த அளவு யோகா. நானே நினைக்கல இந்த மாதிரி பண்ணுவாருங்க. அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்காரு. இப்ப ஒரு 5 மணிக்கு வானா 4:30 வந்து பெல் அடிப்பாரு. காலையில பெல்லுனா 4:30 வந்து பெல் அடிச்சு முன்ன கழிப்பாரு. அந்த மாதிரி அவ்வளவு ஆர்வம் உள்ள ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அது எனக்கே ஒரு பெருமையா இருக்கு. இதே மாதிரி உங்களோட முயற்சி தான். நீங்களும் முயற்சி முயற்சி தான் விருப்பம் இருக்கணும். அதனால எனக்கு ரொம்ப நன்றி. இல்ல கலந்து கொண்டு இந்த பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் உங்களுடைய பொதுவான கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். கைகளை உயர்த்த இயலாத அன்பர்களுக்கான வாய்ப்பு தரப்பட உள்ளது. நீங்களே உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க ஒருத்தர் ஒருத்தரா நீங்க பேச விரும்பினால் உங்களுடைய சிந்தனைகள் என்பதை இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திரும்பவும் வசந்தகுமார் பேசுறேன் ஐயா. ஒரு கேள்வி, இப்ப உங்களுக்கு இப்ப பிசினஸ் செய்யும் போது இந்த பயிற்சி எல்லாம் எடுத்தா பிறகு எவ்வளவு இலகுவா இருக்குது அல்லது எதுவும் மாற்றங்கள் இருக்குதா? உங்களோட அப்ரோச்ல எதுவும் வித்தியாசங்கள் தெரியுதுங்களா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது. நிச்சயமா இருக்குது. பொறுமை இருக்குது. பொறுமை நிறையவே வந்துடுச்சு. எப்பவுமே இந்த பொறுமை இல்லாதனாலயே இந்த சுகர் எல்லாம் கூடிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஸ்டாஃப் மத்தியில எப்படிங்க? ஸ்டாஃப் மத்தியில இதுக்கு உங்களோட மாற்றத்தை பார்த்து எதுவும் வித்தியாசங்கள் தெரியுதுங்களா? அவங்களோட நடவடிக்கையில வித்தியாசம் தெரியுதுங்களா? எந்த நடவடிக்கை எப்படி மாற்றம் இருந்தாலும் ஸ்டாஃப் வந்து நம்ம கிட்ட சொல்ல போறது இல்ல. அத அவங்க வந்து ஒரு ஒரு பயத்தை பய உணர்வோடய ஒதுங்கிடுறாங்க எல்லாருமே. ஆனா தனியா பேசிக்குவாங்க அவங்க. கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அந்த ஒரு அந்த வரையறை, அதை மீற முடியாது யாருமே. ஆனா அது வரைக்கும் நம்ம ஒரு நிம்மதியா இருக்கணும்னா மனவள கலையில நம்ம சேர்ந்தாதான் அது அமையும்னு நினைக்கிறேன். சரிங்க. ஒரு முடிஞ்சா இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் இந்த காயகல்பத்தை மாத்திரம் கொடுத்துட்டா பரவாயில்ல. கண்டிப்பா நன்றி. வாழ்க வளமுடன். மை ஹெச் நீங்க பேசலாம். மை ஹெச்பிஎஸ். வாழ்க வளமுடன். மை ஹெச்பிஎஸ் அன்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். தன்யாமா. இந்த தன்யா மை ஹெச்பிஎஸ். வாழ்க வளமுடன். உங்களுடைய மைக் அன்மியூட் செய்யப்பட உள்ளது. வாழ்க வளமுடன் ஐயா. பொதுவாக ஒரு கேள்வி, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் நிறைய வழிகள் இருக்கும் அல்லது நிறைய தோள்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் அல்லது எது உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, உங்களுடைய இலக்கை அடைவதற்கு எது உறுதுணையாக இருந்தது, அது போன்ற ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியமான உறவு வந்து தாய். அது இல்லை இன்னொருத்தர் அந்த உறவை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு மனிதனோட மாற்றத்துக்கு அதுவே ஒரு காரணமாகுது. நல்ல வழியில் போகிறதுக்கும் அதுவும் காரணமாகுது. அவங்க இப்போ எங்கள் அண்ணி அண்ணாலாம் இல்லைன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு எங்களுக்கே புரியாது, எங்கே போகிறோன்னு புரியாது. அவங்க எங்களுக்கு செய்த உதவிகள், அந்த நேரத்தில் அவங்க செய்த தியாகங்கள், இன்னைக்குள்ள நிலைமை வேறு, அன்னைக்குள்ள நிலைமை வேறு. அன்னைக்கு முடியாத காலத்தில் எங்களுக்கு செய்த தியாகங்கள் இன்னைக்கு அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, நாங்களும் நல்லா இருக்கிறோம். இதை என் லைஃப்பில் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது. இன்னும் இன்னும் நிறைய இருக்கு, அதை பேசக்கூடிய இதுகளில் நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள் நினைக்கிறேன். சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. எந்த வகையில் எடுப்பது, அதற்கு எப்படி எவ்வண்ணம் நாங்க வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க முன் வச்சிருக்கீங்க. அழகானது ஒரு விடயம் ஐயா. வாழ்க வளமுடன். நான் மதுரை பேசுறேன், மதுரை பேசுறேன். அவரு கனகராஜுக்கும் அவங்க மிஸ்ஸஸ் மீனாவுக்கும் நன்றி சொல்லணும். உண்மையில வசங்கார் சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப கஷ்டத்துல சொல்லுவாரு, 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருப்பாங்க ஐயா அப்படின்றது. அந்த அளவுக்கு அவங்க சிரமம் பார்க்காம உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து சொல்லுவாரு. ரெண்டு படி ஏற வர முடியாம இருந்தவங்க நடக்கும். முக்கியமா அந்த பயிற்சிக்கு பிறகு கெட்ட எண்ணங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நிறைய பேரை பாத்துருக்கேன். ஆமா, இப்ப சென்னை சில்க்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவுல சென்னை சில்க்ல அவங்க கடையில வந்து ஒரு கடையில வந்து 1100 பேர் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி அவருக்கு 26 அவுட்லெட் இருக்கு, உங்களுக்கு தெரியும் சென்னை சில்க்கு. அதே மாதிரி குமரன் தங்கமாளிகை அவங்களுக்கும் அவ்வளவு அவுட்லெட் இருக்கு, அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. எல்லாரும் மனநல கலையில சேர்ந்து இருந்தா தான் கடையில வேலைக்கே கொடுப்பாங்க யாரா இருந்தாலும். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அதுல வந்துட்ட பிறகு இந்த பயிற்சி எடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு கஸ்டமரோட அவங்களுக்கு அவங்க பேசுற தன்மை, இது எல்லாமே மாற்றடையுது. அவங்கள்ட்ட அந்த பொய் களவு இருக்காது அப்படின்னு அவங்க அது நிறைய டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க இதுல பெரிய அளவுல வெற்றி கண்டிருக்காங்க ஐயா. அந்த மனவள கலையில அவங்க எல்லாரும் டிரஸ்ட் இந்த மாதிரியா இருந்த ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அதே இது பண்றோங்க. ஏன்னா தனியா ஆரம்பிச்ச ஒரு ஸ்தாபனம் இன்னைக்கு ஒரு 500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவ்வளவு இது பண்ணி நல்லா பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க அந்த குணங்களும் மாறணும்னா நீங்க சொல்ற அந்த உபதேசம் தான் சரியா வரும். அடுத்த வாரம் அவரு தான் பேசுறாரு, ஆர்மோ குமரன் தங்க மாளிகை பஸ் தான் பேசுறாரு, பிரபலங்கள் அவரை கொண்டு வர்றாங்க. அப்ப நீங்க வந்து கேட்டு பாருங்க, அவரு நீங்க கேள்வி கேட்கலாம். அவரு எந்த அளவுக்கு பேசுறாரு பாருங்க, ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேச முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்து என்னைய ஊக்குவிச்சு நீங்களும் கனகராஜ் எல்லாருமே என்னை ஆர்வம் காட்டி இத பேசுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. வரணும் அப்படின்னா வந்தாதான். இப்ப பாருங்க, உங்க விஷயம் எவ்வளவு எங்களுக்கு வெளியே தெரிய வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு விஷயம் நாங்க யாரும் வாசு வாசுன்னு சொல்லுவாங்க, நாங்க இன்னொன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க எவ்வளவு பெரிய நீங்க ஒரு ஒரு பின்னணி உங்க இருக்கு பாருங்க. அதையப்பா நிறைய பேர் கேட்கறதுக்காக பேசுறீங்க. வாழ்க வல்லமுடன் ஐயா. இன்னொரு அன்பர் கேள்விக்காக காத்திருக்கிறார். கேலக்சி A2 Core, உங்களோட மைக் அன்மியூட்ல இருக்கு, நீங்க உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். ஐயா வணக்கம். வாழ்க்கு தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வந்து இந்த கொரோனா வந்த பிறகு ஐயா உலகம் பூராமே உள்ள பேராசி மாதிரி எப்படி 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 ஆகலாம் இருக்கிறான் இப்பதான் புரியும் நமக்கு. இவ்வளவு திறமசாலி எல்லாம் மறைஞ்சு இளகிற மாயா இருந்து இப்ப ஆயிரக்கணக்கில் மக்கள்
வந்து வந்து பங்கு பெற்றவர்கள் பெரிய அதை விட பெண்கள் வந்து தாய்மார் இல்லாம வந்து சகோதரி இல்லாம வந்து இதுல வந்து இவ்வளவு திறமையாக பேசியக்குள்ள வந்து அவங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்த மாதிரி மாதிரி அமைச்சு வச்சுக்கிற விஷயங்களை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அதனால மார்சிய மார்சிய நாங்கள் என்ன மாதிரி அவருக்கு தொண்டு செய்யறதுதான் தெரியாம கிடக்குறோம். உண்மையான வார்த்தை அது. அவருக்கு தொண்டு செய்ய அவரு இனிமே எங்க அவரு நினைவுலதான் இருப்பாரு. அவரு நினைவுலையும் இதுலயும் கடவுள் இன்னொரு முறை வாழ்வாளமுடன் சுவாமியோட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைச்சா ஐயா. சுவாமியோட இருந்தோம் கடைசியா நான் உயிர் விடும் போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நானும் சென்னை சிங்க் பஸ் ரெண்டு பேரும் தான் இருந்தோம் கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் கூட எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம். உண்மைதான் உண்மைதான். நல்லவங்க நல்லவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, போற நேரம் வராங்க பாக்கலாம் அப்படின்ட்டு. நாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் கண் கூட பாக்குறோம். அவர் வந்து எங்களுக்கு அப்படி நின்று செய்யற வேலைகளை ஒன்னொன்னு பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி வந்து நல்லதுதான் நினைக்கிறோம். இதுக்கு வந்த பிறகு வேற யார்ட்டையும் பொய் சொல்ல கூட பயமா இருக்கு எங்களுக்கு. எது பேச நல்லதே நினைப்பாங்க, நல்லதே நடக்கும். ஐயா மற்றொரு விடயம், இந்த ஒரு நல்லதொரு தருணத்துல இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை பதிவிட முடியும்னு சொன்னா நீங்க பதிவிடலாம் ஐயா. கண்டிப்பா. அதாவது இளைஞர்கள் வந்து நாங்களும் இளைஞர்களா இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஒண்ணுமே கஷ்டப்படாம உடனே ஒரே நாள்ல ஒரு பெரிய வசதிய வாய்ப்பை தேடணும்னு நினைச்சிருந்தோம்னா செய்திருக்கலாம். ஆனா தப்பான வழியில, நல்ல வழியில செய்யவே முடியாது. அதனால இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த தப்பான வழிக்கு போகாம நல்லா வந்தாங்கன்னா எங்களை விட நாங்க சும்மா சாதாரணமா தான் இருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு எல்லாம் வரலாம் அவங்க. ஆனா எங்க 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 ஸ்தாபனத்திலேயே குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு இடையிலேயே ஒரு ரொம்ப பேர் தப்பு தப்பா நடந்து வெளியில போக வேண்டிய ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இப்படி எல்லாம் எல்லாம் நடந்திருக்கு. அதனால அதுகள்ல இருந்து வெளியே வரணும்னா அவங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இது பயிற்சிகளை கொடுக்கணும். அப்பதான் அது நடைமுறைக்கு வரும். அது அதை கண்டிப்பா செய்யறோம். நன்றி. நல்லதொரு தருணத்துல உறுதி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இலங்கை கட்டளை உங்களுடைய ஈடேற்றும். அருள்நிதி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் இந்த அறுபெரும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, அப்ப முடிச்சுக்கலாமா? ஆமா சரி. நன்றி. வாழ்க வாழ்க வையன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவாக உலக நல வாழ்த்தோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியை உலக நல வாழ்த்து.
எல்லாம் தானியத்தை துவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை துவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்த வண்ணம் அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.